Play one out of two. யாருமே வரல. இன்னொரு ஃபோன் இருக்கு, அதில் தான் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இன்னும் யாரும் வரலையே, ஒரு ஆள் தான் வந்திருக்கு. டேய் யாருக்கா சொல்கிறோம், என்னப்பா? ஆமாம், யாருமே லைவ் வரலையா? சீக்கிரம் வாங்க, கொஸ்டின் எல்லாம் இருக்கு. ஆ, வந்துடுறேன். ஆ, சரி, பண்ணா பைக்கை போய் விட்டு வந்துருக்கு. கொஸ்டின் மட்டும் பைக்கை சீக்கிரம் வாங்கடா. எல்லாரும் யாரா நீங்க? ஒரு ஆள் தான்டா காமிக்குது லைவ்ல. கீழே யாராவது மெசேஜ் பண்ணுறதா இருந்தால் மெசேஜ் பண்ணுங்க, அதுக்கு நம்ம ரீப்ளை பண்ணுவோம். ஏற்கனவே இங்கே பாருங்க, இதில் வந்து சில பல கொஸ்டின்ஸ்லாம் இது பண்ணி வச்சுருக்கேன். இது வழியாக தான் எடுக்க போகிறேன். இது சவுண்டை கம்மி பண்ணுறா. தெரியலையே, செக் பண்ணி பாரு. என்கிட்ட இல்லை பைக் சாவி. சும்மா இருறா, வெளியே எங்கேயாவது பாரு, எங்கேயாவது தான் வச்சிருக்கேன். அந்த இது இருக்குல்ல செல்ஃபு, யூடியூப் ப்ளே பட்டன்லாம் இருக்குங்களா, அங்கே வா. ஹாஷிக் ஹம்தான், ஹாய் ப்ரோ, ஹாய். ஹாய் ப்ரோ. ப்ரோ, வேறு யாரையாவது இன்வைட் பண்ணுறதா இருந்தால் இன்வைட் பண்ணுங்க சீக்கிரம். ஏன்னா 8:30 வந்து நம்ம லைவ் வந்து எண்ட் பண்ணி ஆகணும். அதுக்காட்டி நீங்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்குறதா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கேட்போம். இங்கே வந்து உட்காந்துக்கிறியா? நான் போய் தேடிட்டுறேன், நில்லுங்க ப்ரோ. சி, நில்லுங்க. எல்லாரும் நான் போய் சாவி காணாம போய் தேடிட்டு போறேன். உங்க ஊர் எது? நில்லுங்க ப்ரோ, எல்லாரும் வரட்டு சொல்றேன். ஆல்ரெடி நிறைய கமெண்ட் எடுத்து வச்சிருக்கேன். நில்லுங்க, எல்லாரும் வந்தோன்னு சொல்றேன். தேங்க்யூ தமிழ் வீட்டு சமையல், தேங்க்யூ. ப்ரோ இருக்கீங்களா? ப்ரோ ஹம்தான் ப்ரோ இருக்கீங்களா?
குடு போன் சரி ஓகே, யாரும் வரல, நம்ம குவெஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். இன்னும் வேற பாஸ்வேர்டு போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க, பாஸ்வேர்டு போட்டான். எனக்கு என்ன பாஸ்வேர்டு கூட தெரியாது, அவன் வந்தால் தான் எடுக்க முடியும். பாஸ்வேர்டு தெரியுமா? நல்லா தெரியுமா? சரி நம்ம குவெஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு ஆர்சி கம்தான் ப்ரோ, இந்த லைவில் வந்து கேட்டிருக்காங்க உங்கள் ஊர் எது அப்படின்னு. எங்கள் ஊர் வந்து கீழக்கரை தான். நீங்கள் எங்கே ப்ரோ? கீழக்கரை ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். இது நான் இன்ஸ்டாகிராமில் ரிலீஸ் பண்ணுவேன், இல்லைன்னா யூடியூப்பில் தான் ரிலீஸ் பண்ணுவேன். யூடியூப் இது வந்து என்னென்னா சாதாரணமே இல்லை, அவங்க போட்டிருக்கீங்க லைவ். மிஸ்டர் பொலைட் வெர்ஷன் ஜாயின் போட்டிருக்கு ஆனந்தர்லையே. சரி நம்ம குவஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். நீங்கள் இதுலேயே குவஸ்டின் கேட்குறதா இருந்தால் குவஸ்டின் கேளுங்க, ஆன்சர் பண்ணுறேன். கமெண்டாம ஏஎம்எஃப்ஆர் 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 ஜிடிவி. யூடியூபோட இது நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்ஷத் மாலிக். அர்ஷத் மாலிக் ஃபெரோஸ் ராஜன் அடிங்க வந்துடும். அர்ஷத் மாலிக் மட்டும் அடிங்க வந்துடும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டானா குவஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடலாம். இன்னும் இந்த இது பாஸ்வேர்டு தெரியல எனக்கு. பாஸ்வேர்டு தெரிஞ்சால் குவஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடலாம். இவங்களுக்கு டெய்லி வந்து எனக்கு என்ன டேட்டு, நான் டியூஸ்டே டெய்லி நைட் 8 PM லைவ் வந்துடுவோம் இன்ஸ்டாகிராமில். இன்ஸ்டாகிராமில் எடுத்து லைவ் வந்து நான் இதில் போட்டிருவேன் யூடியூப்பில். ஆனந்தா பிக் ஃபேன் ப்ரோ, தேங்க்யூ. அமோஜி போடுறீங்க, சீக்கிரம் பாஸ்வேர்டு போட்டு விடுறோம். ப்ரோ நெக்ஸ்ட் வீடியோ எப்போ போடுவோம்? ப்ளூ ஷார்க் க்வெஸ்டின் வந்துச்சு. க்வெஸ்டின் இப்போ தான் பாஸ்வேர்டு போட்டுருந்தாங்க பாருங்க பாரு. சரி க்வெஸ்டின் கேட்கலாம். ரமேஷ் அப்படிங்கிற பேர்லேருந்து வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோட ஏஜ் வந்து 14. ஓகேயா? அதுக்கப்புறம் ராகுல் அப்படின்னு பேர் போட்டு வென் இஸ் யுவர் பர்த்டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோட பர்த்டே வந்து 15th February 2008, அதான் என்னோட பர்த்டே. ஸோ அடுத்தது வந்து யாருன்னா குமார் அப்படின்னு போட்டு உங்கள் ஸ்டூடியோ எப்போ மாற்றுவீங்க அப்படின்னு போட்டிருக்கேன். உங்கள் எங்கள் என்னோடய ஸ்டூடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் நான் மாற்றுவேன். இன்னொரு 6 months மாற்றிடலாம். ஏன்னா புது வீடு வந்து இப்போதைக்கு ப்ராக்ரஸில் இருக்குது. அதை வந்து கட்டி முடித்தோன்னா அங்கே தான் நம்மளோட ஸ்டூடியோலாம் மாறப்போகுது. ஸோ அடுத்தது வந்து பரத் அப்படிங்கிற பேரில் வந்து கார் டூர் எப்போ போடுவீங்க அப்படின்னு போட்டிருக்கு. கார் வந்து இப்போ தான் வந்து
ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஆல்ட்ரேஷன் முடிஞ்சு அந்த ஒர்க்கெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கார் வீடியோ கண்டிப்பாக போடுறேன், கார் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூவும் போடுறேன். அது ஒரு நல்ல கார் தான், ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் கண்டி வெளியூரில் உள்ள எங்கள் வீட்டில் தான் இருக்குது. ஆல்ட்ரேஷன் கண்டி இன்னும் கொஞ்சம் நல்லா போயிடும். அதுக்கப்புறம் வந்தோடனே அந்த வீடியோ போடுறேன் கூடிய சீக்கிரத்தில். அடுத்தது வந்து அகமது அப்படிங்கிற வீடியோ, அகமதுன்னு பேர் போட்டு நீங்கள் எதில் எடிட் பண்ணுவீங்க அப்படின்னு போட்டிருக்கு. நான் வந்து எதில் எடிட் பண்ணுவேன் அப்படின்னா, மொத்தம் வந்து ஒரு 4 ஆப் கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு கைன் மாஸ்டரில் வந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். செகண்ட் வந்து ஃபில்மோரா ஆப்பில் வந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தேர்ட் வந்து நான் வந்து ஒரு புது ஃபோன் வாங்கியிருந்தேன், ஓப்போ F17. அதில் தான் இப்போ வீடியோ வந்து லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஓப்போ F17 வந்து தான் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஓப்போ F17 ஒரு ஆப் இருக்குது, சூலூப்னு. அந்த ஆப்பில் தான் வந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளாக. அதுக்கப்புறம் அது வந்து ஏதோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கரெக்டாக வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ஷாட் வந்து ஏற்றினேன். இன்ஷாட்லேருந்து தான் இப்போ போன வீடியோ கூட, அந்த 24 hours சர்வே பண்ணுறது அந்த வீடியோ கூட இன்ஷாட்டில் தான் நான் எடிட் பண்ணியிருந்தேன். வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து சரண் அப்படிங்கிற பேரில் வந்து, ப்ரோ குக்கிங் வீடியோ போடுவீங்களா அப்படின்னு போட்டிருக்கீங்க. குக்கிங் எனக்கு தெரிஞ்சால் தானே நான் வீடியோ போடுறதுக்கு, எனக்கே குக்கிங் தெரியாது. ஒரு முட்டை பொறிச்சா கூட உப்பு அதிகமாக அள்ளி போட்டுருவேன், எனக்கு வந்து ஒழுங்காகவே தெரியாது. ஷீரின் ஹைரா ஹாய் ஹாய். பெப்பர் போடணுமான்னு கூட தெரியாது, ஆனால் இப்போ பழகிட்டேன் பெப்பர் எப்படி போடுறது, உப்பு எந்த அளவுக்கு போடுறது அப்படின்னு. ஆனால் எனக்கு ஆஃப் பாயில் போட தெரியும், ஆம்லேட் போட தெரியும், அதுக்கப்புறம் தோசை ஊற்ற தெரியும், சப்பாத்தி போட தெரியும், அவ்வளோதான் தெரியும். ரொம்ப பெரிய அளவுக்கு பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது. ஸோ அடுத்தது வந்து லீவ் அலோன் அப்படிங்கிற யூடியூப் ஐடியிலேருந்து, சப்போஸ் உங்களுக்கு லீவு கிடச்சா எந்த ஊருக்கு போவீங்க, ஸ்டேட் இல்லைன்னா கண்ட்ரி எந்த ஊருக்கு போவீங்க அப்படின்னு போட்டிருக்கு. நான் கேரளா வந்து போயிருக்கேன் முன்னாடி, ஆனால் இப்போதைக்கு போனதில்லை கேரளா. ஸோ கேரளா வந்து போகணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் போவோம் லீவு கிடச்சா. ஏன்னா நாளைக்கு வேறு ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க, எப்படி நம்மளுக்கு லீவே கிடைக்காது. ஆனால் நியூஸ்லலாம் போடுறாங்க இங்கே மூணு வாரம் மட்டும்தான் ஸ்கூலுக்கு போக முடியும், அதுக்கப்புறம் வந்து லீவ் விட்டுருவாங்க, ஏன்னா யாரோ கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்களாம். அதனால் வந்து நீங்கள் 3 வாரம் தான் ஸ்கூலுக்கு போக முடியும், அதுக்கப்புறம் ஸ்கூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு. எந்த ஊருக்கு ஒரு மோஸ்ட்லி ஒரு 2 பிளேஸ் போகணும்னு ஆசை இருக்குது. ஒன்று வந்து கேரளா, இன்னொன்று வந்து காஷ்மீர் போகணும். இந்த காஷ்மீரில் வந்து அந்த பனிலாம் எப்படி இருக்குது அப்படின்லாம் பார்க்கறதுக்காண்டி போகணும். ஸோ அடுத்த குவஸ்டின் போயிடலாம். இன்னும் கொஞ்சம் பேர் வரட்டும், யாரோ குவஸ்டின் கேட்குறாங்களே. தேவையில்லாத கமெண்ட்லாம் போட்டிருக்கேன் இதில். ஸோ அடுத்தது வந்து பிரியா அப்படிங்கிற பேரில், எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து கண்ணாடி ஓப்பா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறேன், இந்த காஞ்சலங்குடி பக்கத்தில் தான் இருக்குது, அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன். அந்த ஸ்கூலில் 9th standard படிக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும் போது ஃபஸ்ட் டே என்ன ஆகும் போகணும்னு தெரியல, நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போகணும்னு தெரியல, லஞ்ச் எடுத்துகிட்டு போகணுமா இல்லையான்னு தெரியல. இவங்களுக்கு தான் போய் கேட்கணும் லைவ் முடிச்சுட்டு. ஸோ அடுத்த குவஸ்டின் போயிடலாம். டைம் ஆஃப் டைம்னு யாரோ போட்டிருக்காங்க. டைம் ஆஃப் டைம் ஐடி, யூடியூப் ஐடியிலிருந்து, ஃப்ரிட்ஜு டூர் எப்போ போடுவீங்க அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் எங்கள் ஃப்ரிட்ஜு, எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னா அலங்கோலமாக இருக்கும். ஃப்ரிட்ஜெல்லாம் ஒரு வாட்டி நீட்டாக அடுக்கி வச்சுருக்கேன், ஆனால் ஃப்ரிட்ஜில் வந்து எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்க்குற அளவுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு என் ஃப்ரிட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாக இருக்கும், அதாவது மொக்கையாக இருக்குன்னு சொல்ல முடியாது, அலங்கோலமாக இருக்கும். ஒரு அந்த பொருள் வந்து அந்த இடத்துல இல்லாமல் வேறு வேறு, இப்போ முட்டை வந்து இந்த இடத்துல தான் இருக்கும்னா வேறு எங்கிட்டாவது அந்த ஃப்ரிட்ஜில் எங்கிட்ட வேறு எங்கிட்டாவது இருக்கும், அதனால தான். ப்ரோ டுமாரோ ப்ளூ ஸ்டார் கையிலேருந்து, ப்ரோ டுமாரோ கிரிக்கெட் விளையாட வருவீங்களா? யாருக்கு தெரியும், காலையில் எழுந்திரிச்சா தானே தெரியும். ப்ளூ ஸ்டார்க்குங்கிறது எனக்கு யாருன்னு தெரியும், அப்புறமாட்டி வச்சுக்கிறேன். ஃப்ரிட்ஜு டூர் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்.
ஃப்ரிட்ஜ் டூர் வந்து அலங்கோலமாக இருக்கும். ஒரு நாள் போடுறேன் கண்டிப்பாக, எல்லோரும் போ ஃப்ரிட்ஜ் டூர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா அடுத்த லைவில் கூட லைவ்லேயே ஃப்ரிட்ஜ் டூர் போடுவோம் அடுத்த லைவில், ஓகேவா? அடுத்தது உங்கள் கேமரா எப்போ மாற்றுவீங்க அப்படின்னு, ஜீரோ அப்படின்னு ஒரு ஐடி இருக்குது. உங்கள் கேமரா எப்போ மாற்றுவீங்க அப்படின்னு போட்டிருக்கு. கேமரா என்ன அவ்வளோ கிளாரிட்டி இல்லாமையே இருக்குது. கிளாரிட்டிக்காண்டி தான் நான் வேறு ஃபோனே வாங்கினேன். எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் ஆன்லைன் கிளாஸுக்கு தான் ஃபோன் வாங்கினேன் அப்படின்னு. நான் வந்து கேமராக்காண்டி தான் ஃபோனே வாங்கினேன். இந்த ஓப்போவில் வந்து செல்ஃபி கேமரா வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபோன் வாங்கினேன். இது நல்லா இல்லைன்னா வேறு ஃபோன், வேறு கேமரா மாற்றலாம். வேறு கேமராக்கு நான் சொல்லியிருக்கேன் கோப்ரோ ஹீரோ 9. அந்த கோப்ரோ வந்து இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். சேர்த்து முடிச்சோடனே கோப்ரோ வாங்கிடலாம், புது கேமரா கோப்ரோ வாங்கிடலாம். அடுத்தது ஒன் நாட் டூலேருந்து கால் வருது. யார் எனக்கு லைவில் கால் பண்ணாதீங்க. 102லேருந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது 102 ஒரு ஐடி பார்த்தீங்களா, யார் அது, சாஹிலா 2B வீடியோ, ஓகே ஓகே சொல்கிறேன். 102லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன சாப்பிடுவீங்க லஞ்சில், லஞ்ச் டைமில் நான் என்ன சாப்பிடுவேன் அப்படின்னா, மோஸ்ட்லி சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு வந்து மட்டன் பிரியாணி அவ்வளோவா பிடிக்காது, பீஃப் பிரியாணி பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பிரியாணி சிக்கன் பிரியாணி பிடிக்கும், கொஞ்சம் ரைத்தா அதிகமாக இருந்தாலும் பிடிக்கும். என்னடா கமெண்டில் போடுறாங்க, நான் உங்கள் பெரிய ஃபேன் ப்ரோ, அட்டன் பண்ணுங்க. என்ன அது அட்டன் பண்ணுறது, என்ன அட்டன் பண்ணாலும் கீழே கமெண்ட் போட்டால் தானே அது தெரியும். சாஹில் ப்ரோ தமிழ் வீட்டு சமையல் ஏஎம்எஃப், தமிழ் வீட்டு சமையல் வேறு யார்லேருந்து, இங்கே ஒரு பைத்தியார உட்காந்துருக்கான் ஆஃபீஸ்னு, அவன் தான் தேவையெல்லாம் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கான். காலையா காலில் அட்டன் பண்ணவா, காலில் எப்படி நான் அட்டன் பண்ணி பேசுறது, நான் வேற நம்பர் தரேன் பேசுறியா. வேறு நம்பர் எப்படி நான் லைவில் சொல்கிறது, யாராவது ஃபோன் போட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா. ப்ளூ ஷார்க் யாருன்னு எனக்கு தெரியும், அவன் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கான்ல, அவன்கிட்ட ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ண நான் அதில் பேசுகிறேன். எதுக்கு கட் பண்ண, உனக்கு தேவைன்னா நீ வெளியே போ. என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ தெரியல எனக்கு, கமெண்ட்லேயே போடுறீங்களே. நான் முதல்ல ஒரு க்வெஸ்டின் வாசிக்கிறேன். என்னடா என்னடா லைக்கில், லைக் இவ்வளோ லைக், ஓகே சரி அடுத்த க்வெஸ்டின் போகலாம். ஆனந்த் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ போடுங்க. எந்த ஆனந்த், ரெண்டு ஆனந்த் இருக்காங்க, எந்த ஆனந்த் வீடியோ கூட எந்த வீடியோன்னு சீக்கிரம் சொல்லுப்பா, எனக்கு டைம் ஆகுது. இப்போ வந்து ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மெலோடியஸ் ஹிட்ஸ்னு. இது வந்து இன்ஸ்டாகிராம் கீழே போடுறேன் லிங்க்கு, நீ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹேஷ்டாக் ஆனந்தா போடுவோம் போடுவோம். அவன் என் மேலுக்கு எப்பயாவது எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் எடுத்து போட முடியும். அன்னைக்கு ஒரு நாள் சும்மா பண்ணிக்கிட்டு இருந்தா நான் எடுத்து வீடியோ எடுத்து போட்டேன். ஏகப்பட்ட லைக் வந்துட்டு இருக்கு. அர்ஷத் வெயிட் லாஸ் ஜர்னி எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க, நான் தானே ஸ்டார்ட் பண்றேன். யாரா தெரியலையே, கண்டு பிடிச்சுன்னு சொன்னால் யாரும் தெரியலையே. ப்ளூ ஷார்க்கு
நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது பேர், ஆனால் யாருன்னு தெரியல. பூஷாக்கு கண்டுபிடிச்சிட்டேன் யாருன்னு. ஒரு பாட்டு பாடுறேன், நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. வெய்யோ சில்லி அந்த பாட்டு தானே, அவன் தான் எனக்கு தெரியும். நீ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் கெட் மோட்டிவேட்டட் தெரியல எனக்கு. அர்ஷத் ஆர்மின்னு அவனும் போட்டிருக்கான். என்ன பேச என்னடா ப்ளூ ஷார்க், நீல நீல திமிங்கலமா? அது எனக்கு தமிழில் தெரியாதாங்க, நீ சொல்லிதான் தெரியுமா. லைக் போடுங்கண்ணா நிறையா. ஏன்டா அப்படி வந்துருங்க? ஆனந்த் ப்ளூ ஷார்க் பேட்டா ஆகாஷ் தெரியும் எனக்கு, முன்னாடியே எனக்கு தெரியும், சும்மா தான் சொன்னேன். லைவ் என் பண்ணிடுவோமா, 8:30 ஆக போகுது. கடைசி அவங்கள்ட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். கெட்ட பையனா? யார்ரா கெட்ட பையன்? யார்ரா சும்மா அடிச்சு விடுறியா? இந்த இங்கே ஒரு பைத்தியார் ஆஃபீஸ்னு ஒருத்தர் உட்காந்துருக்கான், அவன் தான் தேவையில்லாம மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். லைக் போடுறா டேய். என்ன சார் வியூஸ் இல்லைனா யாருக்கு ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க? வியூஸ் இல்லைன்னா யாருக்கு ஆன்சர் சொல்லிட்டு இருக்கேன்? நான் யாருக்கும் ஆன்சர் சொல்லலை, நான் சும்மா லைவ் வந்திருக்கேன், யாராவது வராங்களான்னு தான் பார்க்குறேன், யாரும் வரல. அதனால வந்து இந்த வீடியோ அப்படியே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் போட்டுருவேன், அதுலையாவது வியூஸ் போகும். என்ன பண்ணுறது, யாரும் பார்க்க முடியுறாங்க, ரொம்ப நேரம். சரி லைக் தாறுமாறா வருது அப்படின்னு நினைப்பீங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு மென்டல், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கான். போடுறா என்கிட்டயே கொஸ்டின் எதாவது அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். எப்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனா? அதான் உங்கள் ஏஜ் 14th சொல்லிட்டேன்ல ஃபஸ்ட்டே, உங்கள் ஏஜ் எப்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்? என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அது சொன்னால் எனக்கு தெரியும். அப்போலேருந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னால் எனக்கு என்ன தெரியும்? உன்னை கூப்பிடவே இல்லை. கடைசி கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன். நான் வந்து கொஞ்சம் ஒரு லெவலில் ஒரு அழகான எடிட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுவீங்களா? சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்கள். ஆட் கமெண்ட் லைக் வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணுறா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிக்குமா? என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸா? ஸோ கடைசி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், என்னென்னா எப்பயுமே டியூஸ்டே நைட் 8:00 வந்து நான் லைவ் போடுவேன், வந்துடுங்க எப்பயுமே. டியூஸ்டே இல்லைன்னா டியூஸ்டேயும் ஃப்ரைடேயும் சாட்டர்டேயும் லைவ் போடுவேன்.
டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே ஈவினிங் நைட் வந்து 8 PM லைவ் போடுவேன். கரெக்டாக 8 PM டு 8:30 இல்லைன்னா 9. சாட்டர்டே மட்டும் 8 PM 9 PM வர லைவ் போடுவேன். எல்லோரும் வந்துக்கோங்க. என்னால் இன்ஸ்டாகிராம் ஐடி, அதுக்கப்புறம் யூடியூப் ஐடி, எல்லா ஐடியுமே நான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம் வரும், அது கீழே நான் போட்டிருப்பேன் என்னோடய ஐடி எல்லாமே. அதில் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கைஸ், நீங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம மெசேஜ் போடாதலாம், படிக்க முடியல. ரிங் லைட் யூஸ் பண்றீங்களா? ரிங் லைட்ல தான் முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். ஆமா, ரிங் லைட்ல முன்னாடி ரிங் லைட் தான் ஓடிட்டு இருக்கு. ஒரு கேமராவை திருப்ப முடியாது, ஏன்னா முன்னாடி நிறைய ஆட்கள் உட்கார்ந்துருக்காங்க. ரிங் லைட் வந்துருக்கலா? இங்க வந்து பாரு, ரிங் லைட் யூஸ் பண்ணுவீங்களான்னு கீழே வந்துருக்கு பாரு. ரிங் லைட் முன்னாடி தான் உட்காந்துருக்கேன், இங்க பாருங்களேன். இப்போ ஆஃப் பண்ண உடனே வேற மாதிரி இருக்கும் பாருங்க. ரிங்லைட்டா? இப்போ ரிங்லைட் ஆன் பண்ணாதான் பிரைட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இதை மட்டும் இது நல்லா உங்க மாசில் வச்சுக்கோங்க. டியூஸ்டே என்னடா நீங்க என்னடா வீடியோ போறீங்க? தமிழ் வீட்டு சமையல் அண்டு ஒன் அதர் செண்டு. ஓகே, கால் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. கேஸ் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் பண்ணுங்க பார்ப்போம். வேற நம்பர், என் ஆஃபீஸ் நம்பர் தெரிஞ்சுன்னா ஆஃபீஸ் நம்பர் கால் பண்ணுங்க. எஸ் மேம். அதுக்கப்புறம் நிறைய ஃபன்னான விஷயங்களோட நான் வந்து ஒரு பிளான் பண்ணிருக்கேன். ஏதாவது ஒரு லைவ்ல வந்து ஒரு நம்பர் கொடுத்து நம்ம சப்ஸ்கிரைப் நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து நம்மளோட பேச சொல்ற மாதிரி ஒரு இது பிளான் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிற விரும்புறியா? ஆ, சொல்லிக்க, லைவ் ஆஃப் பண்ணிடுவோம். கேஸ், அதாவது என்ன சொல்லுவாருன்னா, அதாவது இந்த லைவ்லையாவது ரெண்டு பேர் பார்க்குறீங்க, அடுத்தடுத்த லைவ்லையாவது ஒரு 10 பேர் 15 பேராவது பாருங்க, கொஞ்சம் மனசுலலாம் இருக்கும். இன்ஸ்டாகிராமில் லைவில் கால் பேசலாமா? பேசலாம், ஆனால் எப்போன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட என் நம்பர் இருக்கும், ஆனால் என் நம்பர் வந்து போட்டிங்கன்னா லைவ் கட் ஆயிடும். அதனால தான் ஆஃபீஸ் நம்பர் இருந்துச்சுன்னா ஆஃபீஸ் நம்பர் போடுங்க. நான் இன்ஸ்டாகிராமில் வந்து என்னோட அந்த நம்பரை சொல்லிட்டேன்னா எல்லோரும் எனக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனந்து அட்டன் பண்ணா? ஆனந்து அட்டன் பண்ணா எப்படி? அட்டன் பண்ணால் லைவ் கட் ஆயிருமே. அட்டன் பண்ணால் லைவ் கட் ஆகிவிடும், என்ன செய்யறது? ஆஃபீஸ் நம்பர் இருந்தால் ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. சீக்கிரமாக முடிச்சுட்ட, இன்னும் முடிக்கவே இல்லை. லைவ் கட் ஆகாதா? ஆ, லைவ் கட் ஆகான்னு கேட்குறாரு. என்ன ப்ரோ நீங்க அப்படியே பேசலாமா? நான் ட்ரை பண்ணதில்லை. ஓகே, ஒருவேளை நீ ஏதாவது திட்டிட்டீனா நான் என்ன செய்யறது? தெரியுதடா, அதை எடுத்துட்டு போனேன். எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம். கொடு என்ன போட்டிருக்கு? அப்படியே பேசலாம், நோ அஃபென்ஸா? நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. அப்புறம் வேணாம், அடுத்தடுத்த வீடியோவில் நான் எப்படி லைவில் வந்து ஃபோன் கால் பேசலாமா அப்படிங்கிறத வந்து நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். எனக்கு சாட்டர்டே போடுறோம்ல, சாட்டர்டே வந்து லைவ் போடுவேன். சாட்டர்டே நைட் வந்து லைவ் போடுவேன். அப்போ வந்து நீங்கள் பார்த்து உமா சங்கர் அப்படின்னு போட்டிருக்கு. ஜாயின் பண்ணி மாட்டா? 16:50 உமா சங்கர் இருக்கு ஜாயிண்டு. அப்போனா ஒரு 10 மணி வரைய லைவ் போடுவோம். 10 மணி வரை லைவ் போனோம்னா எழுத்து சாட்டர்டே வேண்டிதான். அப்புறம் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், என்ன செய்யுது? நீ வீட்டில் இருந்துருவே, நாளை ஸ்கூலுக்கு போகணும். காலையில எப்படி? ஹாய் 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 ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஏன்டா முடி பண்ற? 1 2 3 4 5 6 7 8 9 10 போட்டிருக்கான். ஸோ என்னடா போட்டிருக்கு? என்னது கே? உன்னால நம்பர் வைக்க போற போட்டுறாதான் எனக்கு ஃபோன் பண்ணி சாவடிப்பாங்க. அப்புறம் உனக்கும் ஃபோன் தூங்க முடியாது. நீனு
சரி உன் நம்பர் தப்பி எதிரி போட்டுறாத, உன்னை போட்டு சாவடிப்பாங்க. ப்ரீ கேஜிலாம் ஸ்கூல் இல்லை ப்ரோ, ஸோ நோ டென்ஷன். நான் என்ன ப்ரீ கேஜியாக படிக்கிறேன், நைன்த்து படிக்கிறேன்டா, இந்த எரும மாடுக்கு தான் ஸ்கூல் இல்லை, எனக்கு ஸ்கூல் இருக்கு நாளைக்கு. பாருங்க ரொம்ப ஹோரம் பண்ணிட்டு இருக்கான் கொத்து. டே பாஸ்வேர்ட் கேட்டு வாங்கிட்டு வரா. டே பாஸ்வேர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் போடுறேன். டைவ் என் பண்ணலாமா? ஸோ கைஸ் கொஸ்டின் வந்து ஆல்ரெடி கேட்டாச்சு, நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஸோ கைஸ் பாருங்கள், மணி சின்ன பையன், மணி நீங்கள் பெரிய பையனா? இங்கே ஒரு காட்டு பூச்சி இருக்கு, இந்த பூச்சி தான் எப்போ பார்த்தாலும் எனக்கு தேவையில்லாமல் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கு. மணி 8:37 ஆச்சு, மணி 8:37 ஆச்சு, 8:37. ஸோ ஓகே, லைவ் வந்து நம்ம என் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் போடுவேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுலேயும் போடுவேன், ஹாய் அசத் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஹாய், நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர்னு சொல்லலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர், சப்ஸ்கிரைபர் இல்லை, நம்மளால இந்த பேக்கப், எல்லாரும் ஷூட் முடிச்சாலும் பேக்கப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நாங்களும் பேக்கப்னு என்னடா பேக்கப்னு சொல்லுவான் இவன் வந்து. போ அங்கிட்டு போ, நாங்க பேக்கப் அப்படின்னு சொல்லுவோம். இவன் வந்து எல்லா ட்ரைபாடு எல்லாத்தையும் அவனே நீட்டா அரேஞ்ச் பண்ணிடுவான் ஒரு இடத்துல போய். அவனுக்குன்னு ஒரு இடம், நாங்களோட ஸ்டூடியோ பொருள்லாம் ஒரு இடம் வைக்கிறதுக்காண்டி ஒரு இடம் வச்சிருக்கோம், அந்த இடத்துல போய் அவனே பேக்கப்னு சொன்னா எல்லாத்தையும் போய் வச்சிருவான். நீங்க கடைசியில வந்து இங்க காசு எங்க அப்படின்னு கேட்பான், அதோட அவனுக்கு வந்து ஒரு கிண்டர்ஜி வாங்கி கொடுப்போம், அதோட சீன் முடிஞ்சிடும். என்டர்டைன்மெண்ட் பண்றீங்க, ஆமா என்டர்டைன்மெண்ட் தான் பண்ண முடியும். யார் அவனா? யாரா? ஏ தேவையில்லாம் அப்படியே அவன்கிட்ட வந்து ஃபோனை புடிங்கிட்டு வாடா, தேவையில்லாம மெசேஜ் கொடுத்துருக்காண்டா. சரி லைவ் என் பண்ணிடலாம், நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ, ஓகேவா? நம்ம யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுவோம் சில நேரம், நீங்கள் எங்களோட யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுவேன், இன்னைக்கே யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். ஓகே பாய், குட் நைட், குட் நைட், பாய் பாய், பாய் பாய் சொல்லுங்க, வா முன்னாடி வா, பாய் சொல்லு, பாய் சொல்லு, சொல்லு பாய். ஓகே பாய், பாய் கைஸ், ஓகே போயிட்டோம். பதினஞ்சு பேர் வந்துருங்க. பாய் பாய்.